அனைவருக்கும் வணக்கம். தூத்துக்குடி மீனவன். நம்ம போட்டில் பாறை மீன் வந்து இதுக்கு முன்னாடி ரொம்ப பிடிச்சிட்டு இருந்தோம். அதே மாதிரி பாறை மீன் இன்றைக்கி ஒரு டன் போல் வருது அப்படின்னு சொன்னாங்க. அதை நான் கடற்கரைக்கு வந்திருக்கேன். என் போட்டில் வந்து எவ்வளோ மீன் வருது அப்படின்னு பார்க்கலாம். அது போக அந்த மீன் எவ்வளோக்கு விற்கிறோம் அப்படிங்கிற பார்த்துருவோம். அது எந்த சைஸ் பாறை அப்படிங்கிற பார்க்கலாம். இந்த வீடியோ திறந்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன். போட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னாங்க. அதை நான் அவசர அவசரமாக கொஞ்சம் வேலை கிடைச்சதெல்லாம் போட்டுட்டு மீன் காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். வாங்க பார்ப்போம்னா. போட்டு வந்துட்டுங்க. அதில் தான் மீன் வருது. ஆனால் இன்றைக்கி மீனோட விலைகள் எதுவுமே இல்லை. ஆட்கள்லாம் நிற்காங்க. எல்லாத்துக்குமே பாறையாக வந்திருக்கு. நார்மலாக ஒரு சிலருக்கு மட்டும் பாறை வந்துச்சுன்னா விலை கொஞ்சம் கூட போயிடும். இன்றைக்கி எல்லாத்துக்கும் பாறை வந்திருக்கா, விலை கம்மியாக தான் போயிட்டுருக்கு. எல்லாமே பாறையாக தான். வெங்கடை பாறை, வெங்கடை வாவல், அது இதுன்னு குமிஞ்சு கிடக்கு. நமக்கு வாவலை வந்து அலசிட்டு இருக்கீங்க. எல்லாம் வாவல், வாவல் ஒரு ஒட்டா. வாவல் நம்மளுக்கு மூணு ஒட்டா கிடைக்கே. இங்கே ஒன்று, அங்கே ஒன்று, அதுக்கப்புறம் இது போது வெங்கடை போயிட்டுருக்கு. எல்லாம் நல்ல மீன், சூப்பர் மீன் வந்திருக்கு. விலை இல்லை, பார்ப்போம் எவ்வளோ போகுதுன்னு பார்க்கலாம். எவ்வளோ மீன் இருக்கு நம்ம ஊரில்? ரொம்ப நாள் கழிச்சு மீன் வந்திருக்கு. எவ்வளோ மீன் வந்திருக்கு? இது எல்லாமே மஞ்சள் பாருங்க. இந்த பாறை எல்லாமே எல்லாம் மஞ்சள் பாருங்க. எவ்வளோ பாறை இருக்குன்னு இது மஞ்சள் பாறை. அதுக்கப்புறம் இது வந்து சூப்பாறைன்னு சொல்லுவோம். சூப்பாறை. இதில் வெங்கடை. எல்லா மீனுமே தனித்தனியாகவே பிரித்து போட்டாச்சு. ஒரே ரவுண்டில் வந்து எல்லா மீனுமே தனித்தனியாக பிரித்து போட்டாச்சு. அலசி கொண்டு போயிடுவோம். சூப்பாறை, கொச்சாம்பாறை சூப்பாறைன்னு சொல்லுவாங்க. கொச்சாம்பாறை இதோட சின்ன சைஸ் தான் சூப்பாறை. மஞ்சள் பாறை நல்லா லூ லூ லூன்னு இருக்கா. இதில் பரும்பாறை கிடக்கு. இதெல்லாமே நல்ல சைஸு பாறை. இந்த மேகம் இதெல்லாம் எல்லாம் வரைச்சுன்னா நேரம் பாறை தூக்கி கருவாடு போட்டிருக்கலாம். மேகம் இருக்குது, இதை நம்பிலாம் கருவாடு போட முடியாது. சேல்ஸ் ஓட்டிட்டு தனியாக பிறக்கிட்டு இருக்கோம். அது ஒன்று தான் கிடைக்குது. இதெல்லாம் என்ன விலைக்கு போகும் தெரியுமா? ஒவ்வொரு டீமும் பயங்கர விலைக்கு போகும். அப்பா சூழ் வர எதுலேயும் ஒரு இன்னொரு அட்டை எடுத்து தட்டிட்டு இது பண்ணு. ஒரு சின்ன பையன் சின்ன பையன் இருக்க முடியாது. தட்டு தட்டு அதான் ஒரு ஒரு வட்டம் இன்னும் ஒரு வட்டம் அடுங்கய்யா. கடக்கு ஒரு ரெண்டு கடக்கு அவளுக்கு கூட வேலை இல்லை. இப்போ இந்த ஒரு வட்டம் எடுத்து வச்சிருக்கோமா, இதை என்ன பண்ணுவாங்கடா விலை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க.
எல்லாரும் வாவல வந்து பிரிச்சு பார்க்கலாம். கூட ரெண்டு எடுத்துடணும். வீட்டு வீட்டு போதுண்ணா போதுண்ணா, வாவல் ஒன்று எடுத்துடும் போதும். அதுதான் நல்லா இருக்கு. இன்னும் பிடிக்கும். ஒரு நிமிஷம் வந்து கறிக்கு எடுத்து வச்சு பாரு. எல்லாம் வாழையும் திட்டியாச்சு. ஒரு வட்டம் மட்டும் திட்டியாச்சு, ரெண்டு வட்டம் வாழை. எவ்வளோ வாழ் இருக்காரு. இதெல்லாம் கடலில் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் சார். இன்னைக்கு பார்த்து நான் கடலுக்கு போகல, போயிருந்தா சொல்லுவோம். இவ்வளோ வருஷம் அவ்வளோ வாழ் இருக்கு பார்த்தீங்களா. ஒரு கிலோவே 670 ரூபா போகுது, இதில் 60 ரூபா குறைஞ்சிரும். எவ்வளோ கம்மியாக போகுதுன்னு பாருங்க வாவல். எல்லாத்தையும் பிறகு முடிச்சு ஒரு கிலோ 670 ரூபாய்க்கு முடிச்சிருங்க. 600 ரூபா ரேட் விழுவோம். ஒரே நிமிஷம் இது பெரிய 690. கையில் எடுத்த அலசி அப்படியே அந்த குடும்ப அலசி குமரன் மூக்கில் அந்த ரகல புத்தி இல்லை. இந்த மீன் இது 45 பெரிய பறை. இது பெரிய பறை. ஆனா இந்த பறையை தான் நம்ம கறிக்கு எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க. இந்த 200 ரூபா குமாரநாடு 45 ரூபா.39 39 ரூபாயில் கேள்வி இல்லை. 40 ரூபா
கேட்டு போய் யாருக்குன்னு கேட்டுப்போங்க. போற இடைய மட்டும் கரெக்டா எத்தனை பேர் பாத்துக்க. அஜய் நிப்பாட்டுங்க, நீங்க மீன கொண்டு போங்க. அஜய் நிப்பா போங்க. இதோட வேலை போயிட்டு இருக்கு. போ 41 ரூபாய் கேள்வியில் இருக்கு. 44 எல்லாமே வேலை முடிஞ்சிச்சு. இனிமேல் நாங்கள் இங்கேருந்து ஏற்றிதான் அள்ளிட்டு எங்கே கொண்டு போகணும்னா நேராக எடை போட கொண்டு போயிடும். அங்கே எடை போடும்போது வந்து எத்தனை கிலோ இருக்குன்னு பார்த்து கணக்கு வந்து என்ன இதுக்குள்ளே தனித்தனி ரேட்டெல்லாம் குறித்து வச்சுக்கிடுவோம். விலையும் குறித்து வச்சுக்கிறோம், இடையும் குறித்து வச்சுக்கிறோம். வந்து இன்னைக்கு வந்து பாறையும் வாவலையும் எடுத்து வச்சுருக்கேன். பாறை இந்த பாறை நல்லாயிருக்கும், அப்படி முழுசாக போட்டு பொறிச்சதிங்க சூப்பராக இருக்குங்க. வீட்டுக்கு கொண்டு போனேன் இன்றைக்கி, அதான் வெட்டிருக்கான்னு கொடுக்க வந்துட்டேன். அப்படியே முழுசாக போட்டுருந்த பாறையை, ஆ பாறையும் முழுசாக போட்டுருவேன், வாவலையும் முழுசாக போட்டுருவேன். போட்டில் உள்ளது அப்படியே எடுத்துகிட்டு வரேன். முழுசாக போட்டு கோடு போட்டு விட்டுறேன். அவ்வளோ அம்மா அந்த அங்கே நிற்கல. அது சீலா திண்டுலாம் ஓட்டு பயங்கரமாக விழுந்துருக்கு பாருங்க. சப்பானுக்கு என்ன எல்லா கண்ட்ரிக்கும் போயிடும் சார் அப்படிங்க. அவ்வளோ தானே ஹோட்டல் அங்கே மீன் இறக்கிட்டு இருக்காங்க. நான் இங்கே வந்து மீனை வெட்டிட்டு இப்போ கொண்டு போகணும். அதுதான் எப்படி மீனை வெட்டியாச்சு பார்த்தீங்களா. தண்ணி ஆடி கோடு போட்டு சூப்பராக இருக்கும். இப்படியே போய் போனோன்னு பொறிச்சு தின்றுணும். அதுதான் டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும். காக்கா போறீங்க இவ்வளோத்தில் இருந்து எல்லாத்தையும் எப்படி வெட்டி எடுத்துட்டுன்னு பாருங்கள். எல்லா மீனுமே வெட்டி கொண்டு போயிட்டு இருக்கேன். நம்ம போட்டிலேருந்து மீனை இறக்கிட்டு இருக்காங்க. நம்ம அதுலேருந்தே நம்மளுக்கு டைம் ஆகிட்டு வந்தோம். பின்னாடி மேகத்தை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்ட்டு. இதே மேகம் இப்படிலாம் இல்லை அப்படின்னா நம்ம நேரம் வந்த பாறையில் பாதி பாறையை எடுத்து கருவாடுக்கு உப்பு வச்சு கருவாடு காய போட்டுருக்கலாம். ஆமாம் வீட்டுக்கு. ஆமாம் வாங்க மீன் இறக்குறத பார்ப்போம். அடுத்தடுத்து அங்கே போய் இடம் போடுறதுலாம் மழை மேகம் ஜம்முண்டு வச்சுட்டு வருது பார்த்தீங்களா. போட்டில் வச்சாச்சு மீன் வந்து பிறக்கி பிறக்கி போட்டுருக்காங்க. தனித்தனியாக மீனை பிரிச்சுட்டு இருக்காங்க. பழ 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 பழம் கொஞ்சம் கொஞ்சம் கொச்சாமரம் எடுத்துக்கல. கொச்சாமரம் வாட்டா மழை பேஞ்சு வந்துட்டு இருக்கு. அந்த உங்களுக்கு இது தெரியுதா மழை பேஞ்சு வர்றது. அப்படி இருட்டில் அப்படி பேஞ்சிட்டு வருது. கடல் மேலே அவ்வளோ மழை இல்லை, கரையில் தான் மழை பெஞ்சிட்டு வருது. எடை போட்டுருக்கோம் பாருங்கள் பயங்கரமாக எடை போட்டுருக்கோம். அங்கே மழை பிச்சு எரிஞ்சிட்டு வந்துட்டுருக்கு. ஹார்பருக்குள்ளே காற்று ஓடுது பாருங்கள். நான் அப்படியே காமிக்கேன். அந்த கறி தூசி வந்து எப்படி கடலுக்குள்ளே விழுதுன்னு பார்த்தீங்களா. இன்னும் வரமா கடலுக்குள்ளே கறி தூசி விழுது, காற்றும் பயங்கரமாக ஓடி வந்துட்டுருக்கு. எப்படி இருக்குன்னு காமிக்க அப்படியே மேலே ஏறி வாழை
எப்படி மழை பெஞ்சாலும் நம்ம எடுத்து ஆகணும். ஏம்மா இங்கே பாருங்க எவ்வளோ இதாக இருக்குண்டு, காற்று ஓடுது, அந்த கரிதூசி தான் பறந்துட்டுருக்கு கடல் மேலே. இனிமேல் அடிக்கவும் பாருங்க பாட்டின்னு கொஞ்சம் நேரத்தில், பயங்கரமான ஒரு மழை இருக்குது, செமையாக இருக்குது.